குலுக்கல் சீட்னா என்ன அர்த்தம்? இந்த 10 பேர் என்ன செய்வாங்க? ₹1 போடுவாங்க. 10 பேர் 20 பேர்லாம் இருக்காங்க. 1 கோடி ₹1 சீட்லாம் போடுறாங்க. வளங்க 50 லட்சம் ₹ சீட். பெரிய பெரிய தனவந்தர்கள் மத்தியில இருந்து என்ன செய்வாங்க? மாசம் மாசம் 1 லட்சம் ₹ போடுறவங்கலாம் இருக்காங்க. 1 லட்சம் ₹ போட்டா 10 லட்சம் ₹ வளங்க 20 வருஷம் 20 லட்சம் ₹ அந்த மாதிரிலாம் வந்து 20 லட்சம் ₹ தோது பண்ண இயலாது. 1 லட்சம் ₹ தோது பண்ண முடியும். அந்த மாதிரியான முறையில் பெரிய பெரிய அளவுலையும் நடக்கிறது. சும்மா 5000 2000 நடந்துகிட்டு கிராமங்கள் என்ன செய்யுது? ₹2000 கூட அவனை சேர்க்க முடியாம 200 பத்து பேர்கிட்ட வாங்கி இப்படிலாம் என்ன செய்ய இந்த தொழில் நடந்துகிட்டு இருக்கிறது. இது அப்பட்டமான வட்டியா? இதையே இன்னொரு விதமா என்ன செய்யறாங்க, ஏலம் எடுக்கிறதுக்கு பதிலாக 10 உட்கார வச்சு விடுறது, குளிக்க எடுக்கிறது. யார் பேர் வருது அவருக்கு முதல்ல. அடுத்த மாதம் வந்து இவர் பேரை போட மாட்டாங்க. முதல் மாதம் 10 பேர் போட்டு கொடுக்குவாங்க. அடுத்த மாதம் வந்து யார் முதல் வாங்கிட்டார் அவர் பேர் எடுத்துவிட்டு 9 பேரை போட்டு கொடுக்குவாங்க. அப்ப கொடுக்கறாங்க அப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் அது தப்பு கிடையாது. அதுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் அவங்க ஒரு இதை எடுத்துக்கிடுவாங்க. யார் நடத்துகிறவங்க பங்குலாம் அவங்களுக்கு தரமாட்டாங்க. உங்களுக்கு தொகை எப்படி தர்றதுதானே? சீட்டு குலுக்கி போட்ட உடனே இவர் போய் இப்ராஹிம் வந்துச்சா இந்த 1 லட்சம் இந்த மாதம் நீ வச்சுக்க, அடுத்த மாதம் இஸ்மாயிலா நீ வச்சுக்க, அடுத்த மாதம் முஸ்தபாவா நீ வச்சுக்க, அடுத்த மாதம் அப்துல் காதரா நீ வச்சுக்கன்னு இப்படி கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த ஏலத்தை நடத்துகிறாங்க இல்லையா அவங்க என்ன செய்வாங்கன்னா எனக்கு ஒரு 10% அதில், யார் எப்போ வந்தாலும் 10% 5% ஏதோ ஒரு கணக்கு வச்சு என்ன செய்வாங்க, நீ 10000 நீ தந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று வாங்குறாங்க. இதில் வந்து வட்டிங்கிற ஒன்று வரல. இதில் என்ன வரல? வட்டி ஒன்று வரல. அந்த திரட்டி தருவதற்காக வேண்டி எனக்கு ஒரு ஊதியமா தா, எனக்கு ஒரு பங்கு தான் கேட்குறாங்க. அந்த குலுக்கல் முறையில் வறுமையானால் வட்டி வாங்கினாங்கன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க தொகையை எப்படி கொடுத்துட்றாங்க? நான் வந்து மெனக்கட்டு அலைஞ்சி அவங்களெல்லாம் திரட்டி வசூல் பண்ணி 10000 வாங்கிற 7 நடப்பு நடக்கணும், நான் ஒரு ஆஃபீஸ் போடணும், எனக்குன்னு உழைப்பு இருக்கிறது. அந்த மாதிரி நான் வந்து செய்கிறதுனால எனக்குன்னு என்ன செய்யுங்க, அந்த உழைப்புக்கு ஒன்று தாங்க. அது வந்து ஏற்கத்தக்க ஒரு ரீசனாக இருந்தால் இதில் வட்டி வருதுன்னு நீங்கள் சொல்ல இயலாது. அவர் வட்டி ஒன்று வாங்கலை, அவர் வழங்குதா அதை கடனுக்காகவும் வாங்கலை, அந்த உழைப்புக்கு தான் வாங்குறேங்கிற அது உண்மைதான். அவர் அந்த உழைப்புக்கு தான் வாங்கினார் தவிர உங்கள் ரூபாய் உங்களுக்கு அப்படி தந்துடுறாரு. நம்ம உழைப்புக்குள்ளே தந்துருங்க, நான் உழைக்கிறேன்ல உங்கள்கிட்ட வந்து. அப்போ இந்த 1 லட்சம் கொடுத்துட்டு 10 மாதம் நான் வந்து அலையணுமா உங்கள்கிட்ட? நாளைக்கு வாம்பிங்க, நாலு கழிச்சு வாம்பிங்க, முதல்ல வாங்கும்போது நல்லா வாங்கிடுவீங்க, அடுத்த மாதம் கடை என்ன செய்வீங்க, 7ஆம் தேதி வாம்பிங்க, அப்புறம் 10ஆம் தேதி வாம்பிங்க, குழுக்கள் அன்னைக்கு தான் அந்த காசை கொடுப்பீங்க. அப்போ பல விஷயங்கள் இருக்கா இல்லையா? அது போக ஒரு ஆள் ஏமாற்றிட்டா கூட உதான பொறுப்பு. 10 வாங்கி முதல் வாங்கினவன் 1 லட்சத்தை வாங்கிட்டு அதுவும் பம்பாய்க்கு போயிட்டான்டா, இப்போ என்ன ஆகுறது? இவனு தானே பிடிச்சிப்பீங்க. அப்போ அதை கணக்கு பண்ணி இந்த குழுக்கள் முறையில், இந்த ஏல முறையில் இல்லாமல் குழுக்கள் முறை என்று வைத்துக்கொண்டு எல்லாரும் ஒத்துக்கொண்டு யாரும் யாருக்கு இது இல்லை, அல்லாஹ் யாருக்கு தர்றானோ குழுக்கள்ல சில விஷயங்களை முடிவு எடுக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட என்ன செய்வாங்க, பிரயாணத்தில் வந்து மனைவியை அழைச்சிக்கிட்டு போகிறதா இருந்தால் யாரை கூட்டிகிட்டு போகிறது, நானு போட்டி போடுவாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு குழுக்களை போட்டு யார் பேர் வருது அவங்க கூட்டி போயிடுவாங்க. அது சிலது தீர்மானிக்க முடியாத ஒரு நிலை வந்துச்சுன்னு சொன்னால் குழுக்கள் முறையில் ஒரு முடிவு எடுக்கிறது மார்க்கத்தை தப்பு இல்லை. இதில் வந்து கூட குறைய கொடுக்கறதுக்காக இல்லை, யாருக்கு முதல்லங்கிற தீர்மானிக்கிறதுக்கு குழுக்கள் தான் சில நேரத்தில் உதவும். சில விஷயங்கள் நமக்குள்ளே பெரிய போட்டி வருது, ஒரு சாமான் தான் இருக்குது, 10 நிற்கிறாங்க, 10 யார் கொடுத்தாலும் 9 பகையாவாங்க. அது என்ன வேண்டிய ஒன்று கொடுத்துட்டியா, நான் அதுக்கு எனக்கு அதை விட தகுதி இல்லையா, நீ இதுக்கு அவனுக்கு கொடுத்த, இப்படிங்கிற மாதிரி பேர் வரும்னா இந்த ஒரு சாமான் தான் இருக்குது, 10 கேட்குறீங்கல்ல, 10 கொடுக்குவோம், யார் பேர் வாங்கிட்டு போங்க, என்ன ஒன்று விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் தப்பான தப்பு கிடையாது. மார்க்கத்தில் என்ன இல்லை, இது தப்பு இல்லை. அப்போ அந்த அடிப்படையில் இந்த குலுக்கல் முறையில் செய்து அதில் வந்து வட்டிங்கிற முறையோ அந்த கசருங்கிற முறையோ இவன்கிட்ட இருந்து பிரித்து அவனுக்கு பங்கு வரிச்சு கொடுக்குற முறையோ அதெல்லாம் இல்லாமல் இருக்குமையானால் அப்படியே தூக்கி கொடுத்துட வேண்டியது. உன்னுடைய சர்வீஸுக்கு கூலி சம்பளத்தை வாங்கிக்க, நீ சர்வீஸ் பண்ணுறியா 10 போது பரவாயில்ல, ஒரு 100 போட்டாங்கன்னா பெரிய கஷ்டமாக இருக்கும், அது ஒரு பெரிய முழு நேரத்தை என்ன செய்யணும், அதுக்காக வேண்டி உழைக்க வேண்டி வரும். அந்த சர்வீஸ் பண்ணுறியா, நான் திரட்டுறக்கான எனக்கு ஒரு சம்பளம், என்னுடைய சம்பளம் வந்து 10000 என்னுடைய சம்பளம் ஒரு 5000 அது சம்பளத்தை கொடுத்துருங்க, யாருக்கு உழுகுதோ அவங்க அந்த மாதம் சம்பளம் கொடுங்க, அடுத்த மாதம் அவர் சம்பளம் தரட்டும், அடுத்த மாதம் அவர் சம்பளம் யார்கிட்ட வருதோ அவங்க சம்பளம் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்ட் அதில் இருக்குமையானால் இதில் முன்னாடி வாங்குறது பின்னாடி வாங்குறதுக்காக நம்ம எந்த ஒரு இதையும் கூட வாங்கலை, அவங்ககிட்ட கூட எல்லாத்தையும் ஒரே மாதிரியே தான் வாங்குறீங்க. அந்த மாதிரி குலுக்கல் முறை இருந்தால் எந்த விதமான இந்த அம்சம் கலக்காமல் இருந்தால், வட்டி அம்சம் எதுவும் கலக்காமல் இருக்குமையானால் அதில் என்ன இல்லை, குலுக்கல்லாம் 2 யாருக்கு ஒழுங்குருச்சு அவன்ட்டு என்ன செய்யறதுன்னா 20 பிடிச்சி நம்ம சம்பளம் 10 இந்த 10 அவங்களெல்லாம் பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சுன்னா அது வட்டி உடையாந்துருது. அந்த மாதிரி வராத முறையில் வட்டிங்கிற ஒரு கடனுங்கிறதுக்காக வேண்டி கூடுதல் காசு வாங்காத முறையில் இருக்குமையானால் இதில் தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம்.